ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சர் ஐடியில் என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபியூச்சரில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஐடியில் மாறப்போகுது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்லையோ 10 இயர்ஸ்லையோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வரையும் ப்ளஸ் மற்றவங்க சொன்ன விஷயத்துலேருந்தும் நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இது மூலிமா நீங்கள் இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ இப்படிலாம் இருக்க போதான்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அடாப்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி புது டெக்னாலஜியை கற்றுக்கலாம், மேபி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிற மூலிமா. ஸோ நீ ஐடிக்குள்ளே தான் வரப்போறீங்கன்னு நினச்சிட்டீங்க, இல்லை ஐடியை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கூட சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சம்பாட் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட நேம் நவீன், நான் மோர் தன் 1+ இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஐடியில் ரொம்ப மாறக்கூடிய விஷயம் ஃபியூச்சரில் இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஏஆர், விஆர், என்ன வெப்3, இந்த மாதிரியான டெக்னாலஜி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரோத்தில் இருக்க போகுது. இப்போ கூட ஆப்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஆர் விஆர் கிளாஸஸ் என்னன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் மேபி எல்லாமே ஏஆர் விஆர் சைடு அந்த மாதிரி இல்லாமல் வெப்3 சைடு இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏஆர் இல்லைனா விஆர் இல்லைனா வெப்3யை பற்றிலாம் பெருசாக ஒரு நாலேஜ் இல்லைனாலுமே நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் வேறு வீடியோ போட்டு பார்த்தீங்கனாலுமே அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த டெக்னாலஜியில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிளாக சொன்னால் இப்போ விஆர் கிளாஸஸ் நீங்கள் வேரி பண்ணிட்டு கூட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வியூ பார்க்கலாம், இல்லை அங்கே இருக்க விஷயத்தை நீங்கள் இங்கேருந்தே டச் மொபைல் கையில் இப்படி டச் பண்ணுற மூலியமாகவே அங்கே இருக்க உள்ள இருக்க டிஸ்பிளே ஒர்க் ஆகிற மாதிரியும் கூட இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ HTML, CSS, JavaScript இதெல்லாம் யூஸ் பண்ணி வெப்சைட்டையோ இல்லை அப்ளிகேஷனையோ பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஐடியில். பட் இன்ன ஃபியூச்சரில் இப்போவே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ARVRக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதே மாதிரி UX/UI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஃப்ரண்ட் அண்டில் மேபி வேறு வேறு மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ன ஃபியூச்சரில் மேபி அது நல்லா க்ரோ ஆக போகுதுன்னா நீங்கள் ஐடியில் அந்த ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ARVR டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் எதாவது படிக்க போகிறீங்க, இல்லை வெப்3 டெவலப்மெண்ட் சைட் படிக்க போகிறீங்கன்னா மேபி இப்போ அதுதான் ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு நீங்கள் இப்போ படித்து இப்போயே அதை பற்றி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மேபி அதோட ஹையஸ்ட் க்ரோத் இருக்கு. அப்போ அப்படிங்கிற டைம் அப்படிலாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேல்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குலாம் இப்போ ஒரு நல்ல வேல்யூ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல் ஸ்டாக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருந்து போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துட்டு இருக்கு ஃபுல் ஸ்டாக்கில் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வெப்3 இந்த சைடு எல்லாமே இன்னும் ஃபியூச்சர் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் நல்லா க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறனால நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஐடிஸ்லாம் ரோல்ஸ் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் இப்போ கூட இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரத்து கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்களே நிறையா செல்ஃபின் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஆர் விஆர் வெப்3 அப்படின்னாலாம் என்ன அப்படின்னு போட்டு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஐடி ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்த்துட்டு ஸோ அது ரிலேட்டடாக கூட போக ட்ரை பண்ணுங்க. மேபி அதெல்லாம் தான் இன்னும் அப்கமிங் ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் இருக்க ரோலாக மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணுனால கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இன் அப்கமிங் டேஸில் நான் அதை பற்றி போட டீட்டெயிலாக என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குது, எப்படி படிக்கணும், ரோட் மேப் போகிறதுக்கான ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஆர் விஆர்லாம் வெப்3லாம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்க போது அதை பாயிண்ட் ஆஃப் வெஸ்ட்டு மேபி அது சம்மந்தப்பட்ட ரோல் எதாவது படிக்க முடியுமா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டெக்னாலஜியெல்லாம் இந்த ஏஆர் விஆர் இப்படி க்ரோ ஆக போகுது. இப்போ அடுத்தபடி இப்போ செகண்ட் விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே கணிக்கிற விஷயம் என்னவாக இருக்க போதுன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான ஜாபாக இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் மெத்தடில் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கஸ் பண்ண வரையும் நிறைய பேர், ஏன்னா இப்போவே ஐடியில் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க விஷயம் ஐடி ஜாப் எடுத்துட்டோம்னா உள்ளே போய் உக்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 60 வயசு வரையுமே அந்த ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். மேபி ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரியாமல் அவேர் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போவே ஐடி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாய்ஸில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி ஹைக்குக்காகவோ ப்ளஸ் அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய கம்பெனிஸ் மூவ் ஆக தான் வெவ்வேறு ப்ராஜெக்ட்டில் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க பட்ஜெட்டுக்காகவும் டெக்னாலஜியில் இருக்க இல்லை நாலேஜ் க்ரோ பண்ணுறதுக்காகவும் அவங்களோட மார்க்கெட்டில் அவங்க நாலேஜ் ஆகிக்கிறது கன்ஃபார்மாக எல்லாருமே ஒரு 2 இயர்ஸ் to 3 இயர்ஸில் 80-90% ஆஃப் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் to 3 வருஷம் தான் ஒரு கம்பெனியில் இருந்துட்டு அடுத்தடுத்த கம்பெனி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இப்போ ஸ்ட்ரக்சரே. ப்ளஸ் அதே மாதிரி நிறைய கம்பெனி சைட்லையும் இப்போ அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு எடுக்கிறாங்கன்னா 6 மாதம் முடிஞ்சோடனே கூட ஓகே ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களை ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வரும்னு நினைக்க மாட்டாங்க, பட் கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணிவிடுவாங்க. இதுவுமே கூட ஒரு சைடில் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் படி ஒன்று அவங்களே 6 மாதத்தில் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் ப்ராஜெக்ட் முடிஞ்சால் அனுப்பதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்படின்னா நீங்களே 2 வருஷத்தில் வேறு ஜாப் போகிதான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் உள்ளே வரப்பவே டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி உள்ளே வந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த விஷயம் போக முடியும். இன்னும் ஃபியூச்சரில் எப்படி ஆக போதுன்னா ஜாப் ஓப்பனிங் போடுறப்ப
போட்டப்ப இப்போ எப்படி போட்டுட்டாங்க, பர்மனெண்ட்டுக்கு போட்டுட்டு 6 மாதத்தில் ப்ராஜெக்ட் முடிஞ்சு அப்சுட்டு இருக்காங்க. பட் இன்ன ஃபியூச்சர்லாம் ஜாப் ஓப்பனிங் போடுறப்பவே ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட், 1 வருஷம் ப்ராஜெக்ட், 2 வருஷம் தான் ப்ராஜெக்ட், இது இதுக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுக்கான பட்ஜெட் இவ்வளோ தான், மாதம் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருவோம், இதை இதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைடுமே கூட பர்மனெண்ட்டை தாண்டி இந்த மாதிரி ஃப்ரீலான்சராகவே எல்லாத்தையும் ஹையர் பண்ணிக்கிற மாதிரியான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெரிய கம்பெனி, இப்போ டிசிஎஸ் அந்த மாதிரிலாம் கூட யாரையும் ஃபயரே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், யாரையும் வெளில அமைச்சிட மாட்டாங்க. இப்போ டிசிஎஸ்லேயே ஒரு ப்ராஜெக்ட் உள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அடுத்த டிசிஎஸ் எம்ப்ளாய்க்கு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் தான் டைம், அதுக்குள்ளே அவங்க வேறு ப்ராஜெக்ட் உள்ளேயே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிக்கணும். அது டிசிஎஸ் பெரிய கம்பெனினால் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, இதுவே சின்ன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வேறு ப்ராஜெக்ட் அதனால் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் எல்லாமே ஃப்ரீலான்சிங்காக தான் வரப்போகுது. ஸோ ஸ்கில்லடாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. ஸோ அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்கில்லாக இருந்தால் மட்டும்தான் மூவ் ஆகிக்க முடியும். இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் இப்போ 6 மாதம் ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போக போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்கில்லாக இருந்தால் தான் மற்றவங்களை தாண்டி நீங்கள் போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே நீங்கள் செம ஸ்கில்லாக இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வயசில் உங்களோட கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் வயசில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துங்க. மேபி அப்கமிங் டேஸில் எல்லாமே ரொம்ப ஃப்ரீலான்சிங் சைட்டாக தான் வரப்போகுது. ஸோ உங்கள் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நீங்கள் எடுத்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேடாக பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போவே நிறைய பேர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஐடியில் மோஸ்ட்லி நிறைய எம்ப்ளாயிஸ் இப்போ ரிமோட்டில் இல்லை ஹைப்ரிட் மோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் இது எல்லாமே மோஸ்ட்லி ஐடி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 70% பீப்பிள் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க, 30% ரிமோட்டில் ஹேண்டில் ஆகிட்டு இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள், அதாவது 30-20% ஆஃபீஸ்லேயும் இது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிறைய புதுசான டூல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்கேஸ் இப்போ நானே சொல்கிறேன், ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்பவே ஒரு நீங்கள் கீபோர்டில் தான் சொல்லி ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே டைப் பண்ண மாட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கீபோர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம்பெனி காமிச்சிடும். ப்ளஸ் அதே மாதிரி 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு தெரியாது, உங்களை டிஸ்பிளேவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆக்ஷன் பண்ணினாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் டூல்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கம்பெனியில் இருந்தும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸாக ப்ரொடக்டிவாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையான்னு பார்த்துக்க முடியுது. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட ஒரு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி 3 மணி நேரம் அப்படியே டீம்மேட்ஸோட அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்துக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறப்போ 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா 9 மணி நேரம் நீங்கள் லாகின்ல இருக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி மவுஸையோ இல்லை கீபோர்டையோ 1 செகண்ட் மூவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை ஒர்க் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போகிற அளவுக்கு நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கம்பெனி சைட்லேயும் ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இப்போ நிறைய பேர்த்த ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். இப்போ சென்னையிலலாம் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் போய் இப்போ உங்களுக்கு சேலரி ஒரு 20 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த கேபினில் உட்காந்தா அந்த ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே நிறைய இடத்துல மினிமம் 5K மேக்ஸ் 20-30K வரையும் ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டிங்க்கு அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் மொத்த ஆஃபீஸும் 1 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுத்துரும் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ அதில் ஒரு 100 பேர் எம்ப்ளாய் ஒர்க் பண்ண முடியும்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தான் கம்பெனிலேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்த வரைக்கும் இப்போ வேர்ல்டு ட்ரேட் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஐடி ஆஃபீஸ். ஸோ அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் இருக்க நிறைய கம்பெனிஸில் ஒரு சிட்டிங்கே பார்த்தீங்கன்னா மேபி இப்போ ஒரு 7,000, 8,000, 10,000, 15,000 அதோட அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துட்டு இருக்கனால எம்ப்ளாய்க்கு சேலரி ஒரு 20,000, 30,000 கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு ஃப்ரெஷருக்கு, அதை தாண்டி அவங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு அங்கே வந்து உட்காரத்துக்கான இடத்துக்கே சார்ஜ் பே பண்ணுறாங்க. இதனால் கம்பெனிக்கு மோஸ்ட்லி இங்கே காசு அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் எஃபெக்டிவாக போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா மேபி எம்ப்ளாய் கொஞ்சம் சேலரி அதிகமாகவும் கூட கொடுத்தலாம், இல்லைனா கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலெல்லாம் மோர் இப்போ தான் டூல்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த டூல்ஸ்க்காகவும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங்காகவும் மோஸ்ட்லி இந்த ஃபியூச்சரில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கம்பெனி சைட்லேருந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இதை தெரிஞ்சுக்கணுமே நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருப்பி இப்போ 4th டெக்னாலஜி சைடே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏஆர் விஆர் வெப்3 பற்றிலாம் பாருங்கள் மேபி க்ரோ ஆக போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தாலும் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இன்னும் டெக்னாலஜிலாம் எதில் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சைடு, டேட்டா சைடு, அல்லாமல் ஐஓடி சைடு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது ஐடிக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே செக்யூரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய விஷயங்கள் பேமெண்ட்லேருந்து எல்லா விஷயம் நம்மளோட மொபைல் யூசேஜ் நம்மளோட இன்டர்நெட் யூசேஜ்லாம் அதிகமாக ஆன்லைனில் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய விஷயங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் செக்யூரிட்டி வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் அதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கம்மியாகவும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப டேலண்டடாக இருக்கவங்கள மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் ஸ்டாப் லேர்னிங்னு சொல்லிட்டு. அது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபியூச்சர் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு, அட்லீஸ்ட் இப்போ இருக்க மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பட் இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஸ்கில் இருக்குது, நீங்கள் டேலண்டடாக முடிச்சிருவேன், அதை தாண்டினா மேபி நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம் படிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்ல டேட்டா அனலிஸ்ட் அதாவது டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எடுத்து மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ஓப்பனிங்ஸ் வரதான் போகுது. பட் இப்போ ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு ப்ரொசஸ், நிறைய பேர் படிக்கிறவங்களும் ஜாப் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்மளால் நிறைய பேர் என்ட்டா டேட்டா சயின்டிஸ்ட்டு ப்ரோ ஜாப் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஃப்ரெஷருக்கு ரொம்ப ஓப்பனிங் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. பட் ஓப்பனிங்ஸ் இப்போ இல்லைனாலுமே அந்த ஃபியூச்சராக இருந்துட்டுருக்கு. ஸோ அது உங்களோட இண்டிவிஜுவல் வீஸ், நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறது எடுக்காதும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஐஓடி டெக்னாலஜினா பெருசாக எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. மேபி இந்த ஐஓடி சைடில் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் பேக்ரவுண்டோ எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க சைடு நீங்கள் இந்த ஐஓடி சைடு கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 6 மணி ஆச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுறது, இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம், இப்போ நீங்கள் வந்து ரிமோட் மூலியமாக ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஓடிங்கிற சைடு வரும். மோஸ்ட்லி இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பியூர் ஐடியில் இப்படின்னு ஒர்க் பண்ணாமல் இந்த ஐஓடி சைடில் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ரோல்ஸ்க்கும் டேரெக்டாக நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ண முடியும். மேபி நீங்கள் ஐஓடி பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வேணும், அது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எப்படி ஜாப் எடுக்கலாம் ப்ளஸ் ஐடியில் எப்படி எடுக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அட் த ஃபோர்த்தாக செக்யூரிட்டி சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சு பண்ண டேட்டா சைட், இந்த ஐஓடி சைட், இந்த டெக்னாலஜி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்குது. மேபி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஃப்ரெஷருக்கு இப்போ அதுக்கெலாம் ஓப்பனிங் ரொம்ப கஷ்டமாக தான் கிடச்சிட்டு இருக்கு. மேபி நான் யாருக்காக சொல்கிறேன்னா இப்போ ஒருவரத்துலாம் இருப்பாங்க, மேபி இப்போ நான் வந்து வேலைக்கு போனதான் ஃபேமிலி பார்த்தோம்னா அதுக்கு நான் வந்து ஒரு 3 கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் ப்ரோ அப்படின்லாம் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷராக ஜாப் கிடைக்க கஷ்டமாக இருக்கும், அப்போ நீங்கள் வேறு தான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஃபியூச்சர் இருக்கேன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபினான்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் நான் இதில் தான் போகணுன்ட்டு இருக்கவங்க மேபி அதில் ஃபியூச்சர் இருக்கனால கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. போத் பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே அதில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எது செட் ஆகும்னு நினைக்கணும், நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட் லைக் மெக்கானிக்கல் இந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணனால நிறைய மேன் பவருக்கு ஜாப் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த விஷயம் இப்போ ஐடியில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்க மாதிரி இப்போ ஆட்டோமேஷன் டூல் லைக் ரொம்ப யூஸ் பண்ணுற டூல் இப்போது ஏஐ சம்மந்தப்பட்டது சாட் ஜிபிடி அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்தனால ரொம்ப மெஜாரிட்டியாக இல்லாமல் ஒரு 10 இல்லை ஒரு 100 ஒருத்தருக்காச்சும் வேலை இல்லாமல் போகிற சுச்சுவேஷன் இப்போதைக்கு ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதனால் அதையும் நீங்கள் இந்த ஃபியூச்சரில் ரொம்ப க்ரோ ஆக போகிறதுங்கிறது ரொம்ப மனசில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா உள்ளே வரப்பவே சாட் ஜிபிடி யாராக இருக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண தெரியும், எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட்ஸ் சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த ப்ராம்ப்ட்ஸில் எந்த அளவுக்கு பண்ண தெரியும், அதுக்காச்சும் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதை பற்றி தெரியுமா அப்படின்லாம் கூட கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஏஐ டூல் ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் நிறைய இன்னும் ஃபியூச்சர் ஐடியில் வரதான் போகுது. ஸோ அட்லீஸ்ட் இது வந்து வேலையை ரீப்ளேஸ் எல்லாத்தையும் பண்ணிவிடுமோ பண்ணாதோ அது இன்னொரு சாப்டர் இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை வச்சு நீங்கள் எஃபெக்டிவாக அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸில் என்னென்ன வருதுன்னு ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. அது எல்லாத்தையும் எப்படி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா அதில் என்னென்ன புது புது டூல் வருதோ அதில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெவலப்பராக இருக்கீங்கன்னா அதில் என்னென்ன டூல்ஸ் வருதோ ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்குங்க, அதை வச்சு எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாமோ இன்டர்வியூ போகிறதுல கூட எனக்கு இதெல்லாம் தெரியும், இதை வச்சு நான் எஃபெக்டிவாக பண்ணுவேன்னு சொன்னால் அது கூட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேஷன்லேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன க்ரோ ஆகிட்டு இருக்கோ அதை கற்றுக்கிறதும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் ஃபியூச்சரில் இப்படிலாம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு 5-6 விஷயத்தை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக இருக்குல்ல, அந்த விஷயத்தினால உங்களுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ இந்த விஷயம் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் நோட் பண்ணுற மூலியமாக அதை ஸ்பெசிஃபிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் வேறு ஒரு வீடியோனு டீப்பாக கொடுக்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அந்த நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.